வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப். வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி வரலட்சுமி பூஜா வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது கூட சேர்ந்து சின்ன ஈவினிங் ரொட்டீனும் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு பக்ரீத் பண்டிகை இல்லைங்களா? ஸோ கல்ஃப்லெலாம் வந்து ஒரு 10 days வந்து ஹாலிடே விட்டுட்டாங்க. ஸோ இந்த 10 days வந்துட்டு ஈவினிங் 7 to morning 6 o'clock வரைக்கும் ஃபுல் லாக்டவுன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கெட் டுகெதராக கூட்டம் கூடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ எல்லோரும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 3:30 போல் ஆகுது. நம்ம ஒரு 6:30 நம்ம வரலட்சுமி பூஜா வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ மதியம் சாப்பிட்டது எல்லாமே வந்துட்டு சிங்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா கிச்சனே பாதி க்ளீனான மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வெசல்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணும் போது இந்த மாதிரி கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். நான் ரீசெண்டாக தான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் க்ளவுஸ் போடும்போது. ஸோ இப்போ வந்து பாத்திரம் கழுவி வச்சாச்சு. பிளேட்டெல்லாம் அப்படியே சைட்லேயே நான் அடுக்கி வச்சுருவேன். ஸோ ஈஸியாக நமக்கு ரெண்டு வேலையாக இருக்காது. ஸோ அப்படியே நம்ம அடுக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன டிப் என்ன சொல்லணும்னு பார்த்தேன்னா, நம்ம முன்னெல்லாம் வந்துட்டு இதை வந்து வெறும் கையில் தான் வந்துட்டு தள்ளி விட்டுட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வெங்காயம் பேகு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த சின்ன பேகு, அந்த பேகை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ நம்ம பாத்திரம் கழுவுற அதே ப்ரெஷ்ஷை வந்து நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இதுக்காக தனியாகவும் ஒன்று வாங்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெங்காயம் இது பண்ணுறதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாமி பாட்டு வந்து போட்டு விட்டுருக்கேன். அப்படியே கேட்டுகிட்டே வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்கான சமையல் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான நெய்வேத்தியம் தான், அதாவது ஈஸியாக செய்யக்கூடிய நெய்வேத்தியம், ஆனால் சூப்பரான நெய்வேத்தியம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கல்கண்டு சாதம். ஸோ கல்கண்டு, குட்டி கல்கண்டை வந்து நம்ம அப்படியே சாமிக்கிட்ட வச்சிடலாம். பெரிய கல்கண்டு போட்டு சாதம் பண்ணிடலாம். அப்புறம் அவல் கொழுக்கட்டை, அவலில் வெள்ளமும் கலந்து ஒரு இனிப்பு கொழுக்கட்டை, அப்புறம் வெண்பொங்கல். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு செய்ய போகிறோம். இப்போ அவல் கொழுக்கட்டைக்கான வெல்லம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு சைடு. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்காக நம்ம ரெடி பண்ணோன்னா, அந்த மாதிரி ஒரே சாதமாக கிண்டுறது அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக சாமி கும்பிடலாம் அப்படின்றதுக்காக அவல் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ அவல்லாம் நம்ம வறுக்க தேவையில்லை. ஸோ ஈஸியாக நமக்கு வந்து ஒரு கொழுக்கட்டை ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அது வந்து சிகப்பு அவலில் செஞ்சுருந்தேன். அதுவும் ரொம்ப சத்தானது, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயெலாம் போட்டு எள்ளு போட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். ஒரு கப்புக்கே நமக்கு 20 கொழுக்கட்டை கிட்ட நமக்கு கிடைக்குங்க. இந்த வரலட்சுமி பூஜா வந்துட்டு எல்லாருமே கும்பிடலாம், பழக்கம் இருக்குது இல்லை அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேணாம். வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி நம்ம கொண்டாடலாம். எப்போவும் ஒரு நெய்வேத்தியம் அந்த மாதிரி செய்வோம். இப்போ வந்து ஒரு 2-3 அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளும் சாப்பிட்லாம். ஸோ இது வந்துட்டு கல்கண்டு சாதம் செஞ்சிட்டேன். இப்போ வந்து வெண்பொங்கல் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல கொலைவாக சாதம் வரணுன்னா நம்ம ஒரு விசில் வச்சாலே போதும். நம்ம நிறைய கொலையணும் அப்படின்றதுக்காக 4-5 விசில் வச்சோம்னா அது வந்து வித விதையாக தான் இருக்கும். ஸோ ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. இதில் வந்து ஒன்று கூட எனக்கு வந்து கிடைக்கல, பூ மாயலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஸோ வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதான் நான் வாசலில் போட்ட கோலம். லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது எப்போவுமே தாமரை பூ மேலே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ தாமரை 6 தாமரை போட்டு விளக்கு வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே வந்து ஐஸ்வர்யம் கோலம் வந்து போட்டிருக்கேன். இப்போது கோலம் நெய்வேத்தியம்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வரலட்சுமி அதாவது மகாலட்சுமியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு குத்து விளக்காக தான் வந்து மகாலட்சுமியாக பாவிச்சிருக்கேன். ஸோ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு இலை மேலே ஒரு தட்டு போட்டு அது மேலே இலை வச்சு அதுக்கப்புறமா அரிசி அப்புறம் ஏலக்காய் காசு எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ குத்து விளக்கை வெளியில் வச்சு ஏற்றி நம்ம மகாலட்சுமியை வீட்டு பூஜை ரூமுக்கு நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம். ஸோ சாமிக்கிட்ட வந்து நம்ம வந்து வச்சிடலாம்.
ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நம்ம வந்து மனசார கும்பிடுறது தான் முக்கியம். அதுக்கப்புறமா இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட வரலட்சுமி பூஜா, அவங்க வந்து நான் பார்க்குறதுக்காக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து திருச்சியிலேருந்து அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு பொங்கல், அந்த கல்கண்டு பொங்கல் எல்லாமே இருந்தது. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து காரப்பொங்கல் வேணாம் அப்படின்னு சொன்னனால அவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி தரேன். இலையில் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே எல்லாமே இருக்கிறத வச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே படம் பார்த்துட்டே இன்றைக்கி விழாக வந்து நான் முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் அடுத்த விழாவில் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. Bye.